ஐபிசி தமிழ்நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் வணிகத்தில் அறம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சமூக போதனை நாம் புரட்டி பார்த்தால் வணிகத்தை வரவேற்கின்றது வணிகத்தை ஊக்கப்படுத்துகின்றது ஆனால் வணிகம் அறநெறியில் செயல்பட வேண்டும் வேண்டுமென்ற ஒரு அழைப்பை தருகின்றது அறநெறி என்றால் என்ன நான்கு அளவுகோள்கள் தெளிவாக திருச்சபை தனது படிப்பு நிலையை சொல்கின்றது முதலாவதாக வணிகம் செய்யும்பொழுது மனித மாண்பை உயர்த்தி பிடிப்பதாக இருக்க வேண்டும் அப்படி பார்த்தோம் என்றால் கடத்தல் உடல் உறுப்பு கடத்தல் குழந்தைகள் கடத்தல் அல்லது அடிமை தனத்தை ஊக்குவித்தல் போன்ற எந்த ஒரு வணிகத்தையும் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளாது மனித மாண்பை வணிகம் அமைய வேண்டும் இரண்டாவது அளவுகள் பொது நன்மை என்று சொல்வார்கள் பொது நன்மைக்கு கேடு விளைவிக்கின்ற எந்த ஒரு வணிகமும் அறநெறிக்கு எதிரான வணிகம் என்பதை ஆழமாக நம்புகிறது இயற்கை அழித்து வணிகத்தை மேற்கொள்கின்றவர்கள் இயற்கைக்கு கேடு தருகின்ற வகையிலே வணிகத்தை நடத்துகின்றவர்கள் இங்கு இடம்பெயர முடியாது மூன்றாவதாக அதிகார பரவல் என்று சொல்வார்கள் அப்படி என்றால் வணிகம் மேற்கொள்ளும் பொழுது வணிக முதலாளி தனக்கு கீழே இருக்கிறவர்களோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் நான்கா நான்காவது அளவுகோள் தோழமை உணர்வு மற்றும் கரிசனை ஒரே நோக்கத்திற்காக செயல்படுகின்றவர்கள் ஒற்றுமையோடு தோழமையோடும் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு கரிசனை பண்பும் ஒவ்வொரு வணிகத்தில் இருக்கும்பொழுது அந்த வணிகம் அறம் சார்ந்த வணிகமாக இந்த சமூகத்தை வளர்த்தெடுக்கின்ற வணிகமாக இருக்கும் என்பதை திருச்சபை நம்புகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் இன்று வணிகத்தில் அறம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்பது வள்ளுவர் எடுத்து கூறுகிற ஒரு அற்புதமான வாக்கு இந்த வாணிகம் பற்றிய குரலை அவர் பொருள் பால் என்று சொல்லப்படுகிற அதிலே சொல்லவில்லை உண்மையில் அதில் தான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் அவர் அதிலே சொல்லாமல் அதை அறத்துப்பாலிலே எடுத்து சொல்லுகிறார் அப்படியானால் இதனுடைய குறிப்பு என்னவென்றால் செய்கிற வாணிகம் கூட அறத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் ஆகவே அறத்து பாலில் அதை வைத்து பாடுகிறார் அதாவது அந்த பொருள் இருக்கிறதே பிறர் பொருளை பிறருக்கு நாம் கொடுக்கும்பொழுது பிறர் பொருள் என்பதை என்று எண்ணாமல் தம் பொருள் போல போற்றி வாணிகம் செய்ய என்று எடுத்து சொல்லுகிறார் அதாவது நாம் கொள்ளும் போதும் சரி விற்கும்போதும் சரி அந்த பொருளை நமக்கு என்று வருமானால் எப்படி எண்ணுவோமோ அப்படி செய்க அதுதான் அதனுடைய வாணிகத்தின் அறம் என்று எடுத்து சொல்லுகிறார் இது பழங்காலத்திலிருந்தே வருவது படை அங்கே மதுரையில் இருந்த அந்த அங்காடி வாணியத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறது தீதுதீர் நியமத்து திருமகள் வீற்ற தீதுதிர் நியமம் என்று சொல்லுகிறது அதே மாதிரி பட்டின பாலை எடுத்து பார்த்தோமானால் அதிலே என்ன கூறுகிறது என்றால் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது பல பண்டம் பகர்ந்து வீசி என்று அழகாக எடுத்து சொல்லுகிறது வாங்குவதும் மிக அதிகமாக இல்லாமல் கொடுப்பதும் குறைவுபடாமல் செய்வது அது மட்டுமல்ல பல பண்டம் பகந்து வீசி என்பதற்கு உரை எழுதுகிறார்கள் என்னவென்றால் அது தான் வாங்கிய விலை என்ன இப்பொழுது விற்கிற விலை என்ன அதிலே பெறுகிற லாபம் என்ன என்பதை அந்த பொருளிலே எழுதி வைத்து விற்பானாம் கூவி விற்பானாம் தமிழ் இதுவல்லவா அறம் இதுவல்லவா வாணியத்தில் நாம் பே பேண வேண்டிய அறம் என்பதை சிந்தித்து வணிகம் செய்ய வேண்டும் ஆனால் இன்றைய தினம் அப்படித்தான் இருக்கிறதா என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியவில்லை நூடுல்ஸ் படுகிற பாடு நமக்கு நன்றாக தெரிகிறது உலகளாவிய சர்ச்சையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது ஆகவே வணிகம் செய்வர்கள் இதை கவனிப்பார்களாக இந்த அறச்சிந்தனையோடு நாம் இதை நிறைவு செய்கிறோம் மீண்டும் சந்திப்போம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இதயம் கனிந்த இனிய வாழ்த்துக்கள் இந்த மலரும் காலை பொழுதில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி வணிகம் என்பது பொருளாதாரத்தை தேடுவதற்கான ஒரு செயல்பாடு அதில் அறம் இருக்க முடியுமா அதில் இறைவனோடு மனிதனை நெருங்க வைக்கின்ற அம்சம் இருக்க முடியுமா இருக்க முடியும் என்கின்றது இஸ்லாம் எது தொழிலிலே வணிகம் வணிகத்தில் எது அறம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பொய் இல்லாமல் செய்யக்கூடிய வணிகத்தை பெரிதும் வலியுறுத்துகின்ற இஸ்லாம் மார்க்கம் பொருளை விற்பதில் அதிகமாக சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறது ஒரு பொருளை விற்பதற்காக அதிகம் அதிகம் சத்தியம் செய்தால் என்ன நடக்கும் அபிகிராயம் சொல்கிறார்கள் அது தற்காலிகமாக உங்கள் வியாபாரத்தை பெருகச் செய்யலாம் அதே நேரம் இல்லாமல் ஆக்கிவிடும் ஆகவே பொருளை விற்பனை செய்யும் பொழுது அதிகம் சத்தியம் செய்து விற்காதீர்கள் என்று சொல்கிறது குறையை மறைத்து விற்காதீர்கள் என்று சொல்கிறது நபிகநாயகம் ஒரு உணவு தானிய குவியலை கடந்து போகிறார்கள் கடந்து போகும் பொழுது அந்த உணவு தானிய குவியலுக்குள்ளே கையை விட்டு பார்க்கிறார்கள் ஒரு ஒரு நெல் குவியல் அல்லது கோதுமை குவியல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் கையை விட்டு பார்க்கும் பொழுது உள்ளே ஈரமாக இருக்கிறது வெளியே காய்ந்திருக்கிறது நாயகம் அந்த உரிமையாளரை அழைத்து இது என்ன இது என்று கேட்கிறார்கள் எச்சரிக்கும் துணியில் கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் மழைச்சாரல் பட்டுவிட்டது மழை நீர் ஒழுகிவிட்டது என்று சொல்கிறார் அப்படி ஈரமானவற்றை நீ மேலே வைத்திருக்க வேண்டுமே வெளியே நீ காட்டுவது உலர்ந்த தானியம் போல காட்டுகிறாய் உள்ளே ஈரத்தை மறைத்து வைத்திருக்கிறாய் மோசடி செய்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று என்று விற்கக்கூடாது குறையையும் சொல்லி விற்க வேண்டும் என்கின்ற அறம் இதுதான் வணிகத்தின் அறம் இத்தகைய அறங்கள் இறை வணக்கமாக ஆகிவிடும் என்று இஸ்லாம் சொல்கின்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி